ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஹோம் டெக்கர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுட் ப்ரொடெக்ட் கோட்டிங். கரையான் வந்து அதிகமாக பாதிச்சிடும், தேக்கக்கட்டையாக இருக்கட்டும், ஆனால் வேங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கரையான் அரிச்சு பார்க்கறதில்ல. இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கிற இந்த கதவோட நிலை இது. இது சமீபத்தில் தான் அந்த நிலையவே கஸ்டமர் மாற்றியிருந்தாங்க, ஆனால் மறுபடியும் அந்த கதவில் கரையான் அரிக்க ஆரம்பிச்சிட்டு. ரெண்டாவது காட்டுறது வந்து ஒரு பழைய நிலை, எப்படி கரையான் அரிச்சிருக்கு பாருங்கள். கம்ப்ளீட்டாக அடி அந்த நிலையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரிச்சிட்டு, பொதுவாக கரையான் வந்து சோறுகளையும் அந்த கரையான் கூட வச்சுருக்கோம். அதுதான் என்ன காட்டுறது, அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய கரையான அரும்பு பண்ணி பாதுகாக்கிறது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்ப்போம். சின்ன சின்ன ஹோல் இருந்தாலும் அதில் இருந்து கரையான் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கரையானுக்காக நிறைய ப்ரொடெக்ட் கோட் அடித்த பிறகுமே இது ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த நிலையில் ஃபார்ம் ஆனது அந்த நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ. அந்த நிலை கம்ப்ளீட்டாக ஒரு சைடு கரையான் அரிச்சிட்டு, அது நம்ம பார்க்கும்போது அதில் கரையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கரையான் வந்து இல்லை, சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கும். ஹோல் மட்டும் கிடந்தது. அது அப்ளை பண்ணுற பிறகு எப்படி இருந்துன்னு பாருங்கள். அதுக்கு நான் எடுத்திருந்த ப்ராடக்ட் வந்து பிடிஃபின் கம்பெனியில் இருக்கக்கூடிய டாக்டர் ஃபிக்ஸிட் பிடிஃபினில் இருக்கக்கூடிய டெர்மினேட்டருங்கிற இது உட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வாலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரையான் வராமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் உண்டு. ரெண்டுமே பார்க்குறது ஒன்று போல தான் இருக்கும், அது கொஞ்சம் ஒயிட் டப்பாவில் இந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் வந்து 170 ரூபா, இப்போ ரேட்டு கூடியிருக்கு, செக் பண்ணிக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு பெட்ரோல் மாதிரி இருக்கும், ஆனால் பெட்ரோல் எஃபெக்ட் இருக்காது, இது சைட் எஃபெக்ட் இருக்காதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அதோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும். நிலைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஹோல் சின்ன சின்ன பெரிய பெரிய துவாரம், சின்ன துவாரம் பெரிய துவாரத்தில் வந்து கரையாக இருக்குதுன்னா நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்டிங் பண்ணால் கண்டிப்பாக அதில் இதாகாது, கரையாக வந்து வெளியே வராது, அதனால் பூச்சிகள்லாம் வெளியே வராது. அதனால் கடைகளில் மெடிக்கல் ஸ்டோரூமில் ஒரு ஸ்ட்ரிஞ்சு வாங்கிக்காங்க இன்ஜெக்ஷனோட சேர்த்து. டெர்மினேட்டர் விட்டு ப்ரொடெக்டை வந்து வாங்கி நீங்கள் இன்ஜெக்ஷனில் எப்படி ஃபுல் பண்ணி அந்த அதை வந்து அந்த இன்ஜெக்ஷனில் ஃபிட் பண்ணி நீங்கள் அந்த இதில் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக அடிச்சு விட்ருங்க, ஒரு 1/2 மணிக்கு கழிச்சு மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோலில் கூட இன்ஜெக்ஷனை உள்ள விட்டு மருந்தை உள்ள செலுத்திடுங்க. நாம் அப்படி பண்ணும்போது இந்த கரையான் வந்து ஒரு 1 ஹவர் 1/2 மணிக்குள்ளே வெளியே வர ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கு எறும்பு மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த இது தான் நான் கண்டினியூவாட்டு இதில் வந்து ஒரு 3-4 தடவை அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். 1 லிட்டரில் எந்த காரணத்தை கொண்டு அதில் டர்ஃபனோ இல்லை வேறு மண்ணெய் எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க, வெறும் டெர்மினேட்டரை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதில் ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஹோலில் அந்த மருந்து போகாதுங்கிறதுனால நான் இன்ஜெக்ஷனில் எடுத்து ஸ்ட்ரிஞ்சில் எடுத்து இதை அப்ளை பண்ணேன். நீங்கள் ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடியும் 2 தடவை இதை இது பண்ணுங்கள். அதே மாதிரி நில சைடுகள்லையும் இதை அப்ளை பண்ணுங்கள். வுட்டில் வந்து இந்த மாதிரி கரையான் வர ஆரம்பிச்சுனா, தேக்கிலையோ இல்லை மகாகனின்னு வேறு குறைஞ்ச கம்பிலையோ கூண்டு கம்பிலையோ வந்தேன்னா ஒரு ட்ரிப்பு வந்துட்டுனா மறுபடியும் அது ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன பண்ணால், நீங்கள் எப்போல்லாம் பெயிண்ட் இல்லைனா பாலிஷ் போடுறீங்களோ அப்போ மறுபடியும் அந்த ப்ரொடெக்ட் கோட்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது எந்த காரணத்தோட பெயிண்ட்லேயோ வேறு வார்னிஷ்லேயோ கிளியர்லேயோ மிக்ஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக 2 கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பெயிண்ட்டோ வார்னிஷோ பாலிஷோ போடலாம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுனால மரத்தில்ோட வுட்டு வந்து எந்த வகையிலையும் சேஞ்ச் ஆகாது. சின்ன சின்ன ஹோலில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ்லையும் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுமாதிரி சின்ன சின்ன கேப் இருந்தாலும் அந்த பகுதிகளில் இந்த மாதிரி இன்ஜெக்ஷனில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் கிராக்ஸில் ஏன்னா ஏசர் பாண்டில் இருக்கக்கூடிய P40 ப்ராடக்ட் கிராக் நல்லா ஃபில் பண்ணக்கூடியது, அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி அந்த கிராக்கை அடைச்சிருங்க. டெர்மினேட்டரில் வந்து வால் இன்னும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் பகுதிகளில் அப்ளை பண்ணுறதுக்கான நிலத்தடியிலேருந்து வரக்கூடிய கரையான கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மருந்து இருக்குது, அதை வர நாட்களில் பார்ப்போம். உங்களுக்கு தேவைனா கண்டிப்பாக வாங்கி அதையும் யூஸ் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வர நாட்களில் பார்க்கலாம். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.